வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் 3rd ஐட்டம் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.4ல் 9th சம். ஃபைண்ட் த நம்பர் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அதாவது ஒரு நம்பர் வந்து கொடுக்கல, இந்த மாதிரி எக்ஸ்பேண்டட் நொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ஸ்டாண்டர்டுக்கு மாற்றணும். இப்போ சமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் வந்து 8 × 10⁴ ப்ளஸ் 7 × 10⁴ ப்ளஸ் 6 × 10⁴ ப்ளஸ் 5 × 10⁴ ப்ளஸ் 2 × 1 ப்ளஸ் 4 × 10⁻², ப்ளஸ் 7 × 10⁻⁴. இப்போ மொதல் ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் எழுதிக்கிறோம், மொதல் எல்லாத்தையும் எழுதிக்கிறோம் எக்ஸ்பேண்ட் பண்ணி. இப்போ பவர் 4னால் என்ன அர்த்தம், 1 போட்டு 4 ஜீரோன்னு அர்த்தம். ப்ளஸ் பவர் 3னால் 7 × 1000. அடுத்து 6 × 10⁻²னால் 1 போட்டு 2 ஜீரோ 100. ப்ளஸ் 5 × 10⁻¹னால் 10 தான். ப்ளஸ் 2 × 1 ப்ளஸ் 4 × இதை எப்படி எழுதலாம், பவரில் மைனஸ் வந்துச்சுன்னா 1/2 போட்டு எழுதலாம். இங்கே 2 கொடுத்துருக்கிறதுனால 2 ஜீரோ 100 ப்ளஸ் 7 × 1/10⁻⁴, அதை கீழே கொண்டு வந்தால் ப்ளஸ் 4, அப்போ 1 போட்டு 4 ஜீரோ. இப்போ எழுதியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து நம்பராக மாற்றிக்கலாம். 80,000 என்ன, இப்போ நம்ம அப்படி கூட பார்க்க வேணாம், கரெக்டாக இருக்கா பரு பவர் 4 3 எல்லாம் கரெக்டாக இருக்குது, 2 1 சொல்லி கரெக்டாக இருக்குது, நம்ம அப்படியே எழுதினாலே போதும். 8 என்ன 10,000 பிளேஸு, இது 1000 பிளேஸு, அடுத்து வந்து 100, அடுத்து டென்ஸு, அடுத்து ஒன்ஸு போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ன வருது, டிவிஷனில் இந்த மாதிரி 100s 10,000s வருது. அப்போ என்ன பண்ணணும்னா பாயிண்ட் வச்சுக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு என்ன வரணும், 1/10 வரணும், அப்புறம் 1/100 வரணும், அப்புறம் 1/1000, இப்படி தான் வரணும். ஸோ இங்கே 1/10 இருக்கா, 1/10 கிடையாது, அதாவது 10⁻¹ கிடையாது, அப்படின்னா ஜீரோ போட்டுக்கிறணும். அடுத்து 100s பிளேஸ் இருக்குது, 1/100 இருக்குது, அப்போ 4 போட்டுக்கிறோம். அடுத்து 1/1000 இருக்கா, 1000 கிடையாது, 10,000 தான் இருக்குது, ஸோ இங்கேயும் ஜீரோ போட்டுக்கிறோம். 10,000 இருக்குது, 7. ஸோ இதோடு முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே 10⁴, 3, 2, 1 அதே மாதிரி இருக்கிறதுனால அந்த நம்பர்ஸை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஒன்ஸு, டென்ஸு, 100, 1000, 10,000. ஸோ 87,652 ஹோல் நம்பர் நம்ம எழுதிடுவோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுலேருந்து ஆரம்பிக்கணும், 1/10 ஆரம்பிக்கணும். 1/10 இங்கே கிடையாது, அதனால் ஜீரோன்னு போட்டுட்டோம். 1/100 இருக்குது, அதனால் 4. 1/1000 கிடையாது, ஜீரோ. 1/10,000 இருக்குது, அதனால் 7. ஸோ இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும். அடுத்து நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். இப்போ செகண்ட் சம், 5 × 10³ ப்ளஸ் 5 × 10⁻¹ ப்ளஸ் 5 × 10⁻¹ ப்ளஸ் 5 × 10⁻³. இப்போ 10³னால் என்ன பண்ணோம், 3 ஜீரோஸ் போடுவோம், 1000 ப்ளஸ் 5 × 10⁻¹னா 10 மட்டும்தான். ப்ளஸ் 5 × 10⁻¹ மைனஸ் 1 பவரை ப்ளஸ் 1 ஆக்குறதுக்கு 1/2 போட்டு வெறும் ஒரு ஜீரோ மட்டும்தான், ஏன்னா 1 தனி பவர் 1 வந்திருக்கிறனால ஒரு ஜீரோ மட்டும்தான், வெறும் 10 மட்டும்தான். அடுத்து 5 × 10⁻³னா கீழே கொண்டாந்தால் ப்ளஸ் 3, 3ங்கிறனால 3 ஜீரோஸ், 1000. இப்போ என்ன பண்ணலாம், 5000 வெறும் இது டென்ஸ் ஒன்ஸ் பிளேஸ் இதில் கிடையாது, 1 கிடையாது, 5000 இருக்குது, 100 இருக்கா, 5 × 100 கிடையாது, அதாவது 3 ஜீரோ இருக்குது, அடுத்து 2 ஜீரோ, 100 கிடையாது. ஸோ 100 பிளேஸ் வந்து 0. அடுத்து வந்து டென்ஸ் பிளேஸ் இருக்குது, 5. அடுத்து ஒன்ஸ் பிளேஸ் கிடையாது, 1 போடவே இல்லை, 5 × 1 இங்கே கிடையாது, அதனால் அதுவும் ஜீரோ தான். அடுத்து டைரெக்டாக 1/10 தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் பாயிண்ட் வச்சுட்டு 1/10 இருந்தால் கரெக்டாக ஆரம்பிச்சிருச்சு, ஸோ 5 வரும். 1/100 இருக்கா, 1/100 கிடையாது, அப்போ அதுக்கு பதிலாக 0. அடுத்து 1/1000 இருக்குது, 5. இதுதான் இதோட ஆன்சர். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.